எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகேந்திராவோட ரொட்டவேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மகேந்திராவோட ரொட்டவேட்டர்ஸை மற்ற டிராக்டர்களை பயன்படுத்த முடியாது, மகேந்திரா டிராக்டர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம உடைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூணு விதமான டிராக்டர் இருக்குது, மகேந்திரா, சுராஜி, அதுக்கப்புறம் குபோட்டா. இந்த மூணு டிராக்டர் இருக்குது. இந்த மூணு டிராக்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திராவோட ரொட்டவேட்டர் போட்டு இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். மகேந்திரா ரொட்டவேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூணு டிராக்டர்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து காட்ட போகிறோம். அதனால் வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மஹிந்திராவில் ஆரம்பத்தில் மல்டி ஸ்பீட் கியர் ரொட்டவேட்டர் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்தது. ஸோ நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செமி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா மஹிந்திராவில் வந்து இப்போ புதுசாக இந்த செமி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது மல்டி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டருக்கும் செமி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மல்டி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டர் இருக்கு இல்லையா, இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சாயில், அதாவது கடினமான மண்ணை வந்து நம்ம எளிமையாக வந்து உழலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா உலர்த்தலாம். அதுவே இந்த செமி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இலகுவான மண்ணுக்கு வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மணற்பாங்கான ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செமி ஸ்பீடு கியர் ரொட்டவேட்டர் வந்து பயன்படுத்திக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடினமான மண்ணுக்கு அது, இலகுவான மண்ணுக்கு இது. இப்போது மகேந்திராவோட ரொட்டவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடுக்கும் இந்த பிளாட்ஃபார்முக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதில் சிக்காது. மண் சிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்து ட்ராப் ஆகாது. ஆர்பிஎம் ட்ராப் ஆகலை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு ஒரு 6 லிட்டர் டீசல் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500 லிட்டர் டீசல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீதியாகுது. குறிப்பாக சொல்லலாம் ஒரு 50,000 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணலாம் மகேந்திரா ரொட்டவேட்டரமாக பயன்படுத்தும் போது. இந்த பிளேடுக்கும் பிளாட்ஃபார்முக்குமான தூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து எளிதில் தேய்மானம் அடையாதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த தூரம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொட்டவேட்டரை வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. ஒரு இம்ப்ளிமெண்ட்டுக்கு பெயிண்ட் குவாலிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம், அதுவும் ரொட்டவேட்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா டிராக்டரில் என்ன பெயிண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ரொட்டவேட்டர்லையும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பெயிண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பவுடர் கோட்டிங் கொடுக்குறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ரொட்டவேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுக்கு பெருசாக வந்து குவாலிட்டிலாம் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அந்த ரொட்டவேட்டர் மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏர் பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கும். துருப்பிடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன துளைகள் உருவாகும். அந்த சின்ன சின்ன துளைகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டு நாளடைவில் இந்த பரம்பளவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொட்டவேட்டரில் வந்து இருக்காது. இது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை உழும்போது சரிசமமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் உழும். ஸோ அதனால் ஒரு பெயிண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணங்க. ஸோ இந்த பரம்பளை உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரணும் அப்படின்னா நல்ல பெயிண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டவேட்டரை நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவோட ரொட்டவேட்டர்ஸ். ஏன்னா மகேந்திரா டிராக்டர்ஸில் என்ன பெயிண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்களோ அதே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரொட்டவேட்டருக்கும் கொடுக்குறாங்க. மகேந்திரா ரொட்டவேட்டரில் பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா போரான் ஸ்டீலால் செய்யப்பட்டதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீடித்து உழைக்கக்கூடியது, இது எளிதில் உடையாது, வளையாது, தேயாதுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கானது இந்த போரான் ஸ்டீலுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ரொட்டவேட்டரில் பயன்படுத்திக்கூடிய வெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோடு வெல்டிங்கு. ஸோ எலக்ட்ரோடு வெல்டிங் அப்படிங்கிறப்போ ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பபுள்ஸோ இல்லை எந்த ஒரு கேப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரோடு வெல்டிங் வந்து பண்ணியிருக்கிறதுனால பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் உரியாது. ஸோ அதனால் துருவம் வந்து பிடிக்காது. மகேந்திராவில் 16 பிளேடு ரொட்டவேட்டர்லேருந்து 60 பிளேடு வரைக்கும் ரொட்டவேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு சின்ன டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் தேவையான அத்தனை வகையான ரொட்டவேட்டரும் மகேந்திராவிலே வந்து கிடைக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ரொட்டவேட்டர்ஸ் வந்து நீங்கள் இஎம்ஐ மூலமாக வாங்கிக்கலாம், அதாவது இசிஇஎம்ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இஎம்ஐயும் வந்து இந்த ரொட்டவேட்டருக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ எல்லாம் சொல்லிட்டீங்களே, இதுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திராவில் மகேந்திரா ரொட்டவேட்டர்ஸ்க்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டீமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சர்வீஸில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க. ஸோ அடுத்த கேள்வி உங்கள் எல்லாத்துக்குமே வரும், இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மகேந்திரா அப்படின்னாலே இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொட்டவேட்டருக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ரொட்டவேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லா ரொட்டவேட்டர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
டிராக்டர்களை ஓட்டின டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ரொட்டவேட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ வந்து டர்னிங்கில் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து அது நொறுக்குச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கான அஸ்திவாரம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு மண்ணோடைய அந்த பொலபொலப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு வந்து பொலபொலன்னு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் உள்ளே போகும். அந்த காற்றோட்டம் உள்ளே போச்சு அப்படின்னா தான் அந்த பயிர் நல்லாவே வரும். அதை நமக்கு பொலபொலன்னு ஆக்கி தரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டவேட்டர். ஸோ ரொட்டவேட்டரோட பயன்பாடுங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்பவே பெருசுங்க. ஸோ அதனால் அவங்களோட ஃபீட்பேக்கு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என் பேர் வினோத்குமாருங்க. திருப்பனாடு கிராமம், வெண்பாக்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வேறு பிராண்டு ரொட்டேட்டர் வச்சுருந்தோம். இப்போது பக்கத்து ஊரில் ஒரு அண்ணன் எடுத்தார், அதை பார்த்துட்டு மகேந்திரா கம்பெனி ரொட்டேட்டர் எடுத்தோம். எவ்வளோ ஆயா இருக்கனாலும் கலப்பை சேரு நல்லா அடியோடு கலரின்னு வருது, தெளிவாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கலப்பை வச்சு ஓட்டும் போது வறுப்பு ஓரம் நல்லா ஒட்டி போகும்போது கைனிகார் நல்லா ஓட்டுறன்னு சொன்னாங்க, நல்லா பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. மண்ணும் நல்லா கழிஞ்சு வருது சைட்லேருந்து. எவ்வளோ ஒலையாக இருந்தாலும் வண்டி திணறாமல் இந்த லோட்ரி போட்டதும் வண்டி திணறாமல் தெளிவாக வருது. மகேந்திரா கம்பெனி லோட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் மணி, நான் செய்யார் ஊர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் பார்த்தோன்னா இப்போது மகேந்திரா ரொட்டவேட்ரு பார்த்தோன்னா இப்போ வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னே 3-4 பிராண்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை விட இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. மண் பிடிக்கிற வேலை இல்லை, மெயின்டெனன்ஸும் கம்மி, மெட்டீரியல் எல்லாமே பார்த்தோன்னா ஹெவியாக இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 48 பிளேடு, 7 ஃபீட்டு ரொட்டவேட்டர். இது பார்த்தீங்கன்னா அது 2 சாலை ஓட்டினாலே போதும், பரம்பு தடவணும்னு அவசியமே இல்லை, கைனி அதுவே மட்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயும் அந்தளவுக்கு இருக்காது, இது நல்லாயிருக்கு. நீங்கள் ஒன்றும் கைனிக்காரே கேட்டு பாருங்கள், 2 சாலை ஓட்டினா கைனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைனிக்காரை கேட்டு பாருங்கள். என் பேர் அருண், செய்யார் பக்கத்துலேருந்து விவசாய நிலம் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரொட்டவேட்டர் வச்சு நாங்கள் ஓட்டியிருக்கோம். ஒரு 4-5 போகமாக ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மகேந்திரா சூப்பர்வேட்டர் வந்து லான்ச் பண்ணி ஒருத்தர் எங்கள் விவசாய பக்கத்து நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஓட்டினாங்க. அப்படி ஓட்டும் போது எங்கள் நிலத்தையும் கொஞ்சம் ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த நில தான் ஓட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 சென்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் வந்து 1.5 மணி நேரத்தில் ஓடுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரா சூப்பர் ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே ஓட்டி சீக்கிரமாக ஓட்டிட்டு வண்டி மேலே வந்துடுது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் சேவ் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிலத்தோட மட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியெலாம் மேடு பள்ளம் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து ரொட்டவேட்டர் வந்து சுற்றி ஓட்டி கொடுக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிலத்தோட இதுவும் பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டின டிரைவரோட ஃபீட்பேக்கும் அப்புறம் ஃபார்மரோட ஃபீட்பேக்கும் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதிலே வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க, மற்ற ரொட்டவேட்டர் ஓட்டினதுக்கும் இந்த மகேந்திர ரொட்டவேட்டர் ஓட்டினதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, எந்த மாதிரிலாம் வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து மகேந்திரா ரொட்டவேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரொட்டவேட்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பார்த்தா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.